வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எறா தொக்கு செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். தேவையான பொருள் ஒரு முக்கால் கிலோ எறா எடுத்து நான் உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். 150 கிராம் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 10 பல், மஞ்சள் தூள், சோம்பு, கடுகு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு கடைசியாக ஒரு மசாலா போடுவோம் நம்ம. அது வந்து என்னென்னா, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 1-3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 பல் பூண்டு. இது எல்லாமே ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. இது நம்ம தொக்கு ரெடியானதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இது நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த வேக வைக்கிற டைமில் 2 பல் பூண்டு மட்டும் தட்டி அதில் போட்டுருங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த எறா ஒரு இனிப்பு வரும் இல்லையா, அந்த இனிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து தொக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்துதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் போட போகிறோம். நான் அந்த பூண்டையும் வந்து தக்காளியோட சேர்த்து அரைச்சிட்டேங்க. வேணுன்றவங்க அரைச்சி போட்டுக்கோங்க, இல்லை தட்டி போடணுன்னாலும் நம்ம அதை சும்மா தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாமே நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அளவு தான். எல்லாமே இப்போ வந்து இறால கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ தொக்குக்கு கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சமாக கல்லுப்பு, உப்பும் தேவையான அளவுக்கு தான், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த மிளகாத்தூள் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம. மிளகாத்தூளும் அப்படியே தாங்க, கொஞ்சம் எறாக்கு சேர்த்துருக்கேன், இப்போ தொக்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ வேக வச்சு வச்சுருந்தோம்னா அந்த எறா வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கலர் கிளறிட்டு இப்போ இந்த தொக்குக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம சேர்க்க போகிறோங்க. நான் ஒரு இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நம்ம இப்போ கொதிக்கி விடணும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இப்போ இதை போட போகிறோம். இந்த மசாலா வந்து குழம்பு வந்து நல்லா திக்கு வரும், ரெண்டாவது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து வீட்லேயே அரைச்சி தாங்க போடுவேன், அந்த பேக்கெட் ஐட்டம்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன் மசாலாவில். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து இப்படி வரும். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே திரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இதை நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுவையான எறா தொக்கு ரெடி.